தவறல்ல, ஆனால் தவறல்ல என்றதை வைத்து நீங்க எல்லா தவறையும் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இறைவன் யாருக்கு ஆசீர்வாதம் பண்றாருனா, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து அதெல்லாம் பயன்படுத்தாம இறை சிந்தனையிலே எவன் இருக்கிறானோ மொத்தத்தையும் தூக்கி கொடுத்துறாரு. வச்சுக்கடா, நானே வந்துடுறேன்டான்னு வந்துடுறாரு. வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் அனுபவிக்கும் போதே இறை நிலையை நீங்கள் அடைந்து விட வேண்டும். புரியுதா புரியலையா? அந்த எதுவும் என் கையில மட்டும் இருக்கக்கூடாது, என் மனசுலயும் இருக்கக்கூடாது. எதுவும் என்னோடது இல்லைன்ற அந்த பக்குவத்தை வாழும் போதே வந்தீங்கன்னாதான் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுன்னா, எதுவும் என்னது இல்லைன்ற மனநிலையோட இந்த ஆன்மா சாந்திக்கு போய் இறைவன் கிட்ட போகும். எல்லாம் என்னதுதான் புடிச்சு புடிச்சு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உடலை விட்டு உயிர் வெளியே போகும்போது அந்த ஆன்மா இல்ல, ஆன்மாக்கு இல்ல ஆசை. ஆன்மாவை புடிச்சு வச்சிருக்கிற மனம் ஆசையோடு இருக்கும், உங்களை முக்திக்கு போக விடாது. உங்கள் மனமும் அமைதி பெறாது, பேயா சுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஏப்ரல் 27 முதல் ஏப்ரல் 30 வரை, 27, 28, 29, 30, 2024 வருடமான இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, கொடைக்கானல்ல பரம்பொருள் யோகம் தீட்சை நேரடியாகவோ இல்ல ஆன்லைன்லயோ தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த 4 நாள் வகுப்புல வந்து கலந்து கொள்ள முடியும். இது வகுப்புன்னு சொல்றத விட ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். இந்த 4 நாள் பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்ன கூடிய இந்த பர்டிகுலரான இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப 1-to-1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து விளக்கம் கொடுக்க போகிறோம். எப்படி வாழணும், மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும், இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்ன கூடிய பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக கேட்க போறீங்க, நானும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த 4 நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு அனுப்புறது தான் வேலை. பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லையோ வாங்கியிருந்தீங்கன்னா, இம்மிடியட்டா நமது கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பயன்பெறுங்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள். இறைவனை உணரத் தொடங்குங்கள். எல்லாமல்ல பரம்பொருளாகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே எதுவும் தவறல்ல, ஆனால் தவறல்ல என்றதை வைத்து நீங்க எல்லா தவறையும் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இறைவன் யாருக்கு ஆசீர்வாதம் பண்றாருன்னா, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து அதெல்லாம் பயன்படுத்தாம இறை சிந்தனையிலே எவன் இருக்கிறானோ மொத்தத்தையும் தூக்கி கொடுத்துறாரு. வச்சுக்கடா, நானே வந்துடுறேன்டான்னு வந்துடுறாரு. வாழ்க்கையை அனுபவிப்பதில் தவறல்ல, ஆனால் அனுபவித்து கொண்டே இருப்பது வாழ்க்கையல்ல. அதையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் அனுபவிக்கும் போதே இறை நிலையை நீங்கள் அடைந்து விட வேண்டும். புரியுதா புரியலையா? கன்க்ளூஷன், நான் சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், நல்லா புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா காதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. எந்த கிறுக்கு பையன் முட்டா பையன் இதுக்கப்புறம் வந்து குழப்பினாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கிறுக்கு பையன் முட்டா பையன் நாளைக்கு வந்து மாத்தி பேசணும், இல்லையே நீ அன்னைக்கு இப்படி பேசலையேன்னு சொல்லணும். அதனாலதான் இப்பயே எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. நல்லா சம்பாதிக்கிறதுல தப்பு இருக்கா? நல்ல பல கோடி ரூபா சம்பாதிங்க, தப்பே இல்லை. ஆனா சம்பாரிச்சு எவனுக்கும் கொடுக்காம நீங்க மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய தப்பு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. கிளியரா இருக்காது? இது புரியுதா? பணம் சம்பாதிப்பதில் குற்றம் இருக்கிறதா? இருக்கா? எப்ப குற்றமாக அது மாறுகிறது? பெரு, உன் மொத்த தேவைக்கும் பெரு. ஆனால் இந்த உலகத்தை விட்டு நீ செல்வதற்கு முன்னால் ஈதல் எனும், ஈதல்னா நான் கொடுக்கறதுன்னு அர்த்தம், ஈதல் எனும் குணத்தால் மொத்தத்தையும் கொடுத்து விடு. தொல்காப்பியர் சொல்றார், எதுவும் உன் கையில் இருக்கக்கூடாது. அந்த எதுவும் என் கையில மட்டும் இருக்கக்கூடாது, என் மனசுலயும் இருக்கக்கூடாது. எதுவும் என்னோடது இல்லைன்ற அந்த பக்குவத்தை வாழும் போதே வந்தீங்கன்னாதான் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுன்னா, எதுவும் என்னது இல்லைன்ற மனநிலையோட இந்த ஆன்மா சாந்திக்கு போய் இறைவன் கிட்ட போகும். எல்லாம் என்னதுதான் புடிச்சு புடிச்சு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உடலை விட்டு உயிர் வெளியே போகும்போது அந்த ஆன்மா இல்ல, ஆன்மாக்கு இல்ல ஆசை. ஆன்மாவை புடிச்சு வச்சிருக்கிற மனம் ஆசையோடு இருக்கும், உங்களை முக்திக்கு போக விடாது. உங்கள் மனமும் அமைதி பெறாது, பேயா சுத்திக்கிட்டு இருப்பீங்க. புரியுதா? ரொம்ப கவனமா வாழணும். எப்படி வாழணும்? சம்பாதிப்பதில் தவறல்ல, ஆனால் சம்பாதிப்பதை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். ஒன்று, அப்பதான் அருள் சேர்க்க முடியும். பல பேர் எப்படி தெரியுமா உங்களை லாக் பண்ணி வச்சிருக்காங்க? உங்களை ஏழையாவே எப்படி தெரியுமா வச்சிருக்காங்க?
ஆன்மீகத்துல வந்தா சம்பாதிக்கவே கூடாது. பிறருக்கு உதவுனா கர்மா வரும். எப்படா வரும், எப்படான்னு ஒருத்தனுக்கு உதவுனா கர்மா. ஒரு உயிர் நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் ஒரு உதவி செய்கிறேன், அந்த உதவி செய்யக்கூடிய உதவி மொத்தம் புனித கணக்கில் போயிடும். எப்படி பாவ கணக்கில் வரும், எப்படி வரும், எங்கேருந்து வரும், ஏதாவது இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? அவங்களை அப்படி பயமுறுத்தி வச்சுட்டான், நல்லது பண்ணக்கூடாது, அந்த கர்மா தாக்கிரும், நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடாது, அவன் கர்மாக்கு அவன் அனுப்பி, இதெல்லாம் நல்ல தத்துவம் தான். ஆனால் ஆழமான தத்துவம் கிடையாது. பணம் சம்பாரிச்சு அப்படின்னா பாவத்தை சேர்த்துருவேன், எனக்கு புரியலையே. இப்போ ஆத்திர அவசரத்துக்கு உங்கள் கை கால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி படுத்துருக்கிறீங்க, டச் ஷூட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், படுத்துருக்கிறீங்க. படுத்திருக்கும் போது இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது. இப்போ சொல்லுங்க, பணம் பிசாசா மகாலட்சுமியா உங்களுக்கு? எப்படிங்க, பணம் பாவம் தானுங்க. ஆப்ரேஷன் பண்ணாமல் படுத்துக்குங்க, ரத்தம் போயிட்டு இருக்குன்னு செத்துப்போங்க. பணம் பாவம் அல்ல, பணத்தை எதற்கு நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த செயல் தான் பாவமா புண்ணியமான்றது தீர்மானிக்குது. புரியுதா? நிறைய பணம் சேர்த்துக்கங்க, ஆனா பிற உயிர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் பணம் உங்க கையில வருது, புரிஞ்சுக்கணும். ஃபவுண்டேஷனுக்கு கொண்டு வந்து டொனேஷன் பண்ணுங்கன்னு சொல்லல உங்களை. நான் என்ன சொல்றேன், உங்க ஏரியால உங்களால முடிஞ்சவங்களுக்கு முடிந்த அளவிற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களால முடியலையா, எனக்கு என் புருஷன் பிரச்சனைங்க, பொண்டாட்டி பிரச்சனைங்க, எனக்கு இது ஏதோ ஒரு சைடு ஏதோ பிரச்சனை வந்துருக்கு, யாரும் உதவி செய்ய விடமாட்டாங்கன்றீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பலாம், நாங்கள் உதவி செய்யறதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். ஆனால் முடிந்த அளவிற்கு உங்கள் கைகளால் நீங்களே உதவிகளை செய்ய வேண்டும். மொதல் பாயிண்ட். நெக்ஸ்ட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அடுத்து நீங்கள் உணரக்கூடிய முக்கியமான விஷயம், தனக்கு என்று வாழும் வரை உங்களால் ஒருபோதும் இறைவனை, உண்மையான இறைவனை பார்க்க முடியாது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ன்ற மாதிரி டூப்ளிகேட் இறைவனை பார்க்கலாம், அப்பப்போ வரும் போகும், ஏதோ ஸ்பெஷல் பவர்ஸ் வரும், உடனே நினைச்சுப்பீங்க நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன், ஒரு மண்ணாங்கட்டியும் அடைஞ்சிருக்க மாட்டீங்க. உண்மை கடவுள் என்பவர் உருவங்களில் இல்லை. உண்மை கடவுள் இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியுமா, தனிப்பெரும் கருணை. கருணை தான் இறைவன், இறைவன் தான் கருணை. கருணையும் இறைவனும் வெவ்வேறே கிடையாது. இறைவனும் கருணையும் வெவ்வேறு கிடையாது. இறைவன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க கருணையா இருந்தீங்கன்னா தான் வருவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு ஏகப்பட்ட யோகிகளை தெரியும், ஏகப்பட்ட சக்தி வாய்ந்த மனிதர்களை தெரியும், என் காலில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. உனக்கு மட்டும் எப்படி பாது கிடைச்சது, இத்தனை வருஷம் தவம் பண்றேன், எனக்கு மட்டும் கிடைக்கல. அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க என்ன நிலையில இருக்காங்க. இறைவன் உனக்கு இதை கொடுத்தத நினைச்சு சந்தோஷப்படுறம் பண்ணனா அவனுக்கும் கிடைச்சிருக்கும். என் வந்து என்ன கேட்கறான், உனக்கு மட்டும் எப்படிப்பா கொடுத்தாரு, வார்த்தையை கவனிக்கணும். உனக்கு மட்டும் எப்படி, அப்ப என்ன நீங்க நம்ப மாட்டீங்க, அவனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னா, அவன் நினைத்த நேரம் நீ கண் மூடி நினைச்சா அப்படின்னா, நீ யார போன் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு போன் பண்ணுவாங்க. அவனுக்கு ஒரு சில சித்துக்கள் ஆயிருக்கு, சின்ன சின்ன சித்துக்கள் இருக்கு. இன்னும் விருப்பப்பட்டான் அப்படின்னா அவனால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு விசா இல்லாம போயிட்டு வர முடியும், அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறவன் ஒருத்தருக்கான். ஆனா பிரச்சனை என்னன்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, அது இறைவன் அல்ல, அவன் இன்னும் இறைவனை பார்க்கவில்லை, அவனுக்கு சித்துக்கள் கைகூடி இருக்கிறது, அவன் இன்னும் இறைவனை பார்க்கவில்லை. ஏன் இங்க பாருங்க, பயிற்சி பண்ணி யோக பயிற்சி பண்றீங்கன்னா திமுரு அகங்காரமும் தான் வரும், மந்திர உபாசனை பண்றீங்கன்னா திமுரு அகங்காரமும் தான் வரும். உண்மையான இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் பிற உயிர்களின் மீது நீங்கள் அன்பு செலுத்தியே ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. இந்த தைப்பூசத்தன்று வள்ளல் பெருமான் மீது, முருகப்பெருமான் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், என் குருநாதர் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், பதினன் சித்தர்கள் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், தலைகீழ் தவத்தினாலும் உங்களால் 1000 வருடங்கள் செய்தாலும் நிச்சயமாக இறைவனை காண முடியாது. அரை வினாடி ஒரு உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த உயிரின் நலன் நீங்கள் கருதினீர்கள் என்றால் அடுத்த வினாடி உங்களால் இறை நிலையை உணர முடியுமா? தான் இறை, அதுதான் இறை. அதை தவிர வேறு எதுவும் இறை அல்ல. மின்னுவதெல்லாம் பொண்ணல, மேலாம் மேஜிக் வேலை பண்ணலாம், ஃபவுண்டேஷன் நடத்தலாம், அதை பண்றேன் இதை பண்ணலாம், எல்லாம் வெத்து வெட்டு வேலை. பக்குவம் அடைந்தவர்கள் எப்படி தெரியுமா ஒருத்தன் ஞானம் அடைஞ்சிட்டானா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க? சிம்பிளா சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. மிக உயர்ந்த ஞானத்துல இருக்கிறவங்க நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்களா இல்லையான்னு எவ்வளவு மேஜிக் பண்றீங்கன்ற வச்சு பண்ண மாட்டாங்க, எவ்வளவு கோடி செலவு பண்றீங்கன்ற வச்சு பண்ண மாட்டாங்க. பிற உயிர்கள் மேல எவ்வளவு உண்மையான அன்பு நீங்க வச்சிருக்கீங்கன்றத வச்சு உங்க பக்குவத்தை அவன் கணிச்சிருவான். இதை வச்சுதான் ஒரு உண்மையான ஞானியை கணக்கெடுக்க முடியும், வேற எதை வச்சும் கணக்கெடுக்க முடியாது. ஒருத்தன் ஞானம் அடைஞ்சிட்டான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா,
காரணமே இல்லாத உயிர்கள், பரீட்சையுமே இல்லாத உயிர்கள் மீதும் ஒருவன் முழுமையான அன்பு செலுத்துகின்றான் என்றால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவன் ஞானம் அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். வேற எந்த அளவீடை வச்சு நீங்க கணக்கெடுக்க முடியாது. அதுதான் ஞானம். உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு அன்பு வரலாம், பிள்ளைங்க மேல வரலாம், புருஷன் மேல வரலாம், சம்பந்தமே இல்லாத எழுத்து வீட்டுக்கார மேல ஒரு அன்பு வருதுன்னா என்ன இது? எப்படி அந்த அன்பு வருது அப்படின்னா இறைவன் உங்ககிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம். இதை ஞானிகள் எப்படி சொல்கின்றார்கள் என்றால், எப்போது எது நடந்தாலும் எவன் ஒருவன் எல்லாம் அவனுக்கு தெரியும், எல்லாம் அவன் பார்த்து கொள்வான். அவனுக்கு தெரியாமல் என்ன இங்கே நடக்குது? எல்லாம் அவனுடைய அசைவில் தான் நடக்கிறது. அவன் எண்ணம் இல்லாமல் ஒருபோதும் நடக்காது என்று எப்போது எதுக்கெடுத்தாலும் எவன் ஒருவன், இறைவன் தான் காரணம், இறைவன் தான் காரணம், இறைவன் தான் செய்கின்றார், இறை செயல், இறைவனுடைய வலிமை, இறைவனின் சித்தாந்தம் என்று இறைவனை பற்றி பேசிக்கொண்டே எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் மெல்ல மெல்ல நகர்ந்து இறை எனும் ஒளிவட்டத்திற்குள் வந்து விட்டான் என்பதே பொருளாகும் என்று அகத்தியர் கூறுகிறார். அப்படி பேசுற பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஏதோ வார்த்தை ஏதோ கோட்டுன்னு நினைச்சுக்க, அது கோட் மட்டும் இல்ல, ஒளி எனும் இறை வட்டத்திற்குள் வந்து விட்டான் என்பது பொருளாகும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த பேர் ஒளியில நீ ஐக்கியமாயிட்டேன்னு அர்த்தம். ஏங்க இதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு? இறை எனும் ஒளி வட்டத்திற்குள் வந்து விட்டான் என்பதை பொருளாகும்னா உடலோட வரல, அவனுடைய பக்குவம் நிலை பெற்று உயர்ந்த நிலைக்கு சென்று அவனுடைய ஆன்மா ஜீவாத்மா என்பது அந்த பரமாத்மாவுடன் இணைந்து விட்டது என்பது பொருள். விச் மீன்ஸ் அவன் உடலோடு இருந்தாலும் அவன் இறை நிலையை அடைந்து விட்டான். இவ்வளவுதான் ரகசியம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.